டிரைவர்ஸ்ன்னு சொல்கிறேன் சூஸ் பண்ணிடாதீங்க. பக்கா ஆஃப்ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மழையாகவே தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் வண்டி வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நாம் வந்து காத்தால வந்து யாரும் செக் பண்ணல காய்ஸ். ரெண்டாண்டு ரூட்டில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ஹைவேஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நாகர்கோயில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பரமத்தியூரில் ஏறணும் இல்லைங்களா, அதே ஹைவேஸ் தான். ஸோ எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான். அண்ட் ஒய் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் போகிறதும் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பைக் பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்பீட் தான் க்ரூஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ இந்த ரோட்டில் நான் ரைட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கேரளா இல்லை அப்படின்னா ஊட்டி அப்புறம் ஏற்காடு கொடைக்கானல் ஸோ இந்த மாதிரியான மலைப்பிரதேசத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இங்கெல்லாம் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வாழைத்தோப்பு தென்னை மரம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கட்ரோடெலாம் இருந்தது. கட்ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருந்தது. ஸோ பார்க்க போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து நம்ம மலை மேலேருந்து இறங்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தாங்க இருந்தது. அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ரோடு வந்து மோசமாக இருக்குன்னு வைங்களேன் அடையாப்பா, ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அப்படி இப்படின்னு கலந்து கலந்து வந்துட்டு இருக்கு, வேறு வழி இல்லை, நம்ம அப்படியே போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அண்டு அவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலைங்க. ஸோ நல்லா இப்போ ஒரு கூலிங் கிளைமேட்டில் தான் இருக்குது. அண்டு வியூ வந்து வேறு லெவலில் இருக்குங்க ரெண்டாம் பக்கமுமே. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுப்பாறை டேம் அண்டு திருப்பருப்பு வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரிட்டன் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரல் ஹைவேஸை பிடிக்கிறதுக்கு ஆரல் வாய்மொழி ரூட்டை மட்டும் தயவுசுன்னு சொல்கிறேன் சூஸ் பண்ணிடாதீங்க. பக்கா ஆஃப்ரோடுங்க, ரோடே கிடையாது. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல் ஜல்லி மண். ஸோ பக்கா ஆஃப்ரோடு. ஸோ ஆஃப்ரோடு உங்களுக்கு பிடிக்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ரோடை சூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னா தயவுசுன்னு சொல்கிறேன், நாகர்கோவில் போயிட்டு நாகர்கோவிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி போயிட்டு அங்கேருந்து வந்து ஹைவேஸ் ஏறிக்கோங்க. ஸோ அந்த ரோடு கூட நல்லா தான் இருக்கும். பட் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட் மேப்பை நம்பி நாங்கள் வந்திருக்கோம். இந்த இதில் ரோட் மேப் வந்து பார்த்திங்கன்னா தாறு மரம் வச்சு செய்யுது, எங்களுக்குலாம் கடுப்பாகுது. ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச் ஆகட்டும் மஜித் ஆகட்டும் கோயில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ ஒரு அழகாக கட்டியிருக்காங்க. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ஊரை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசு பெருசாக தான் கட்டி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக போச்சு. ஸோ நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ ஒரு அழகான ஒரு கட்டட அமைப்புங்க. ஸோ காய் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே வயக்காடு தாங்க. அண்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மலையாகவே தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் இது எத்தனை பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்தாண்டே இருந்தாங்க அதே வயக்காடாகவே தாங்க இருக்குது. ஏய் மூக்குலாரி. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வயக்காடு தாங்க. அண்ட் அப்படியே காற்றாலை அப்புறமேடி வந்து பார்த்திங்கன்னா மலை. வா வேறு லெவலில் இருக்குங்க வியூ. அப்படியே பாருங்களேன் அப்படியே அப்படியே அந்த காற்றுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்குங்க. பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காற்றுக்கு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். வியூவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைவேஸ் ரீச் பண்ணாச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:30. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5:00 ஆகுது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ்க்கு மட்டுமே ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போகிறதா இல்லை அப்படின்னா பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்குமான்னு சரியாக தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஊர். ஸோ ஹரீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ நாமளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பை 100 க்ரூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். காற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றை விட எனக்கு வந்து ரொம்பவே அடிக்குது. ஸோ ஹெல்மெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுது. காய்ஸ் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6:00 ஆகுது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நாங்குநேரி டோல் பிளாஸாவில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருந்தோம். நான் டீ மட்டும்தான் குடித்தேன். அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீ கொஞ்சம் பிஸ்கட்லாம் சாப்பிட்டாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஸ்டாப் அப்படின்னு சொல்லி போகிறப்ப தான் தெரியும். அதுவும் இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆகிற கண்டிஷனில் வந்துட்டார். பட் இருந்தாலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வரும். ஸோ 90 தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் ஹரீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ போலாம் க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் க்ரூஸ் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நினைக்க மாட்டான்.
பெட்ரோல் அடிக்கும்போது தான் பேசாமல் 90 வந்திருக்கலாம் போலேங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் சொல்கிறதையும் நம்ம கேட்குறதையும் இதே வழக்கமாக தான் வச்சு போயிட்டுருக்கோம். 7 மேலே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனாலே இருட்டி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வண்டியில் இந்த அதுவும் இல்லாமல் BS6 மாலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாகவே இல்லை, ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டிம்மாகவே தான் எரியுது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம நைட் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த ரோடு வந்து அவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோட்டில் கொஞ்சம் குண்டுங்குழியெல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டை போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே 90-100 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஈவன் இந்த ரைட் முடிச்சதுக்கப்புறமேட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிகார்னில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா ரீல்ஸாக கூட நான் வந்து ஆட் பண்ணுவேன். அண்ட் ரீசன் என்னென்னா நம்ம பைக் லாங் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது யூஸ் ஆகும். ஸோ போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அகெயின் சிங்கம் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நேற்று போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு போகும்போது நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம பிள்ளைங்க ஒருத்தரை கூட காணோம், பறந்துட்டாங்க போல். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரீஷோட 4 வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அவனை நான் தான் ஆன் பண்ண சொன்னேன், நைட் டைம் வாங்கி வந்துருச்சு ஆன் பண்ணுறான் அப்படின்னு ஆன் பண்ணான். ஸோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் வந்து வைக்கலாம், பட் இருந்தால் நம்மகிட்ட பட்ஜெட் அந்தளவுக்கு இல்லாததுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை வந்து அடுத்த ரயிலில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுதேன். பட் இப்போ ஹரிஷ்க்கு என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா நமக்கு எப்படி லைட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விசிபிள் இல்லையோ, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைசர், ஹெல்மெட்டோட வைசர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலர் போட்டிருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோடு வந்துட்டு அந்தளவுக்கு கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அண்ட் இனிமேல் க்ரூசிங் லெவல் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆ 4 பாருங்கள் தாறு மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நம்ம பைக்கு 4 போட்டு சும்மா அப்படியே ஹைவேஸில் போகணும்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் ஆசை. காய்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் போகும்போது செகண்ட் டோல் பிளாசா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரேக் எடுத்தது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டோல் பிளாசா. அண்ட் காய்ஸ் விசிபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே புவர் விசிபிலிட்டி தான், நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தர் ஹை பீமில் வந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம லோ பீம் போட்டோம்னாலுமே வந்து லோ பீம் ஹை பீம் ரெண்டில் எது போட்டாலுமே அவங்க கிராஸ் ஆனதுக்கமே நமக்கு வந்து பிளிங்க் ஆன மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த இதில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 200-300 கிலோமீட்டர்னு வைங்க எப்படி தான் அதை வந்து கிராஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஹரிஷ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு வேலைக்கு போய் ஆகணும்னா அப்படின்ட்டான். ஸோ அவங்க ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டா, அப்படி 2 தான் லீவு கட்டால் இன்னையோட முடியுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு தான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ ட்ரிப் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே எல்லாம் லாக் ஆகிருக்கிறதுனால சரி ஓகே ரிட்டர்ன் கிளம்பலாம் வேலைக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து விசிபிலிட்டி ரொம்பவே நெகட்டிவாகவே இருக்குது. ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நாம் வந்து காத்தால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.47 வந்து நம்ம ஊரில் ஃபில் பண்ணோம். ஸோ இது எந்த ஏரியான்னு சரியாக தெரியல. பட் மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 650 வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 14 தான் அடித்த வண்டி வாங்கின புதுசில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15.43 பிடிச்சது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 680 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேங்க் ஃபில் பண்ணலேருந்து ஓட்டியிருக்கேன். ஸோ 1 வந்து 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா டேங்க்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டால் கூட 14 தான். ஸோ 14 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மினிமம் 48.5 வந்து பார்த்திங்கன்னா மைலேஜாக கொடுத்துருக்காங்க. இவன் கொஞ்சம் பொறுமையாக வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு 90 க்ரூஸ் பண்ணிட்டு வந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கு பார்த்திங்களா இந்த பஸ்ஸு, ஒன்று இந்தாண்ட போகணும் இல்லை அப்படின்னா அந்தாண்ட போகணும். நானும் பார்க்குறேன் இந்தாண்டா அந்தாண்டன்னு ஆட்டின்னே போயிட்டுருக்கு. அப்படி நம்ம இப்போ சரி இந்தாண்டா சைடு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்தாண்டை வர்றாரு, அந்தாண்டை போகலாம் அப்படின்னா அவர் அந்தாண்டை போகிறாரு. இதா இங்கே பாருங்கள், ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க் நம்ம கண்ணில் தென்படுது. ஸோ இந்தாண்டா போக முடியுமானு தெரில. நம்ம பெட்ரோல் போடுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 ஒரு பங்க்கு கூட இல்லை. நேற்று மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சாப்பாட்டுக்கு எப்படி ஒரு 50 வந்தோமோ அதே மாதிரி பெட்ரோலுக்கு இது இன்றைக்கி 50 போயிருமோன்னு பயத்தோடையே இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போ போல சரி பெட்ரோலுக்கு நினச்சிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது டே பெட்ரோலே வந்து 100, அதுவும் கேனில் வந்து 90 நம்ம தான் பிடிச்சேன்.
ஸோ கைஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சிட வேண்டியதான். இங்கே எவ்வளோன்னு தெரியலையே. அடையாப்பா 102 ரூபா 14 காசு. நான் 100 ரூபாவோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஐயா ஒரு 700 ரூபாய்க்கு போடுங்க. 700 700 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கிளம்பி வச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 102 ரூபா 14 காசு பெட்ரோல். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 101 ரூபா 72 காசு தான் இருந்தது. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே இல்லை. ஸோ கைஸ் கிளம்பியாச்சு. நம்மளுடைய செல்லாக்குடிங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோலில் நிறுத்த சொல்லியிருக்கேன். ஸோ நிற்கிறேன்னு இருக்காங்க. நம்மால் பார்த்தீங்களா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். 700 ரூபாய்க்கு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல்லுக்கு 1 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டான். ஸோ நைட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிபிலிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரீசன் என்னென்னா என்னுடைய வைட் ஆங்கிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நானே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடிட் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். காய்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது டோல். ஸோ நான் இங்கே டோலில் தான் வெயிட் பண்ண சொன்னேன். இருக்காங்களான்னு தெரியல. ஓ மை காட், இருக்காங்க. நம்ம செல்லா குட்டிங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களாடா? எவ்வளோ மணி நேரம் இருக்கும்? ஆ, அரை மணி நேரமா? கால் மணி நேரம் தானா? 680 தான்டா வந்துச்சு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா. 14 லிட்ரு கணக்கு போடும்போது கூட 49 லிட்ரு தான். 49 தான் மைலேஜ். ஆமாம், 49 தான். 90 க்ரூஸ் பண்ணோம். 90 100 அப்படியே க்ரூஸ் பண்ணமோ ரொம்ப உண்மை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆச்சு. வந்தது போனது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணும்போது 680 தான் வந்துச்சு. சரிண்ணா, எத்தனை கிலோமீட்டருக்கு டைம் வந்து டைம் என்ன? 7:45 சூப்பர். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8:00 ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்து டோல் பிளாஸாக வந்து கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட் கம்பெனியோடைய ஃபேக்ட்ரிங்க. தாறு மரம் இருக்குது. ஸோ இந்த ஹைவேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸ் பண்ணுற 4வது டோல் பிளாஸாங்க. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8:45 ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியர்பை மதுரை வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:20 ஆகுது. ஸோ ஹரிஷோடைய பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3rd டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறோம். ஸோ ஊர்லேருந்து கிளம்போது ஒன்ஸ், அப்புறமேட்டு கன்னியாகுமரியில் ஒருக்கா ஃபில் பண்ணால், அப்புறமேட்டு இப்போ ஒருக்கா. ஸோ ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஹோட்டல் ஸ்ரீ மீனாட்சி பார்க் இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான். ஸோ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:34 ஆகுது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா ஹோட்டல் கடையெல்லாம் இருந்ததுங்க. அப்புறம் வந்து மோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இது ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி வர வேண்டியதாக இருந்ததுங்க. பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி அப்படியே சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு கிளம்பி வச்சு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:15 ஆகுது. 10:15 ஆகுதுங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செங்கோடு வந்து 170 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஹரிஸ்ட்டை சொல்லியாச்சு. ஸோ அவனும் ஓகே சொல்லிட்டான். அண்ட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறது நம்மளுடைய விசிபிலிட்டி தான், லைட் விசிபிலிட்டி. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலங்காநல்லூர் பிரிவுங்க. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சாப்பிட்டதை சொன்னேன், பட் அதனுடைய ருசியும் சொன்னேன், பட் பில்லு வந்து சொல்லவே இல்லை. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எக் ரைஸு ஒரே வந்து சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தோம். அண்ட் அது கம்மியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆம்லெட்டு ஒரே ஆஃப் ஆயில் சொல்லியிருந்தோம். மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 320 ரூபா தாங்க. அண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்தது, பட் வந்து பார்த்திங்கன்னா விலையை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க இருந்தது. அண்ட் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சிக்கன் ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 120-130 சொன்னாங்க. ஸோ அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது பில்லு. இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12:00 ஆச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 11:30 வந்தோம். ஸோ டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசலான்னு ஆரம்பித்தோம். ஒரு 1/2 ஹவராக பேசிகிட்ருக்கோம்.
நாங்கள் இங்கே வந்துட்டு இப்போ கிளம்புறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியலங்களா அந்த அலங்கநல்லூர் பிரிவு. அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தோம் அப்படின்னா 80 கிலோமீட்டருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:10 வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வண்டி எடுத்தோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11:10, 11:20 இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ரீச் ஆகியாச்சு. ஸோ கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் க்ராஸ் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி ஹெல்மெட்டை போட்டு அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணேன், மூச்சு விட்டேன் அப்படின்னு பனியாகவே எல்லாம் ஃபுல்லாகவே வைசரில் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிட்டு வைசரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இந்தளவுக்கு விசிபிலிட்டி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா 110 கிலோமீட்டர். ஸோ எப்படியோ 2 ஹவர்ஸ் ஆகும்னு ஆப்போசிட்டில் வண்டி வந்ததுன்னு வைங்களேன். ஸோ அவங்க லைட் வச்சுட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளிங்காகவே தான் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டினியூ லைன் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டர் லைனை தான் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைனையும் பார்த்துட்டு அப்படியே சென்டரில் போயிட்டே இருக்கேன். ஸோ எதில் குழி வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒன்று அப்சர் ஆக சான்சஸ் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12:30 ஆகுதுங்க. அப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கரூரில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் வெறும் 50-55 கிலோமீட்டர்ஸ் தான், அடைச்சி செக்கி இங்கே தான். ஸோ இங்கேயும் க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் செக்கிங் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ யாரும் செக் பண்ணல காய்ஸ். அண்ட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நினச்சிட்டு வந்தது இந்த ஒரு இடத்த தான், பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே செக் பண்ணல. ஸோ காய்ஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைவேஸ் விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரமத்தியூரில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடுக்கு வந்து 34 கிலோமீட்டர் போட்டிருந்தது. ஸோ டைம் வந்து பார்த்திங்க மணி ஆச்சுங்க. ஸோ நம்ம எடுத்த இடத்துல இருந்தே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு அங்கே எடுத்தோம். ஸோ 1 மணிக்கு வந்து இங்கே ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது கிடைப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 ஹவரில் வந்து இன்னும் க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 30 கிலோமீட்டர் தான். ஸோ ஒரு 1/2 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஊருக்கு வந்தாச்சு. ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ ஹரிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு அப்படியே கிளம்பிடுவான். ஸோ மோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு மார்னிங் நான் தான் கொண்டு போய் அவனை பவனில் விடணும். ஹரிஷ் பாய்டா, பாய் பாய், நெக்ஸ்ட் டேனில் பார்க்கலாம். ம், சரியா, பாய். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மணி ஆகுதுங்க. ஸோ 1 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 971 கிலோமீட்டருங்க அப் அண்ட் டவுன். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 2 வீடியோ அண்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்போட எண்டு வீடியோக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் அண்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஆகாஷ். ஸோ சப்ஸ்கிரைப் அண்டு இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.